வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமாக உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. 12 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சென்னை தண்டையார்பேட்டையில் 14 சென்டிமீட்டரும், சென்னை டிஜிபி அலுவலகம் மற்றும் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று தமிழக பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது கேரள பகுதியின் மீது நிலவுகிறது. தற்பொழுது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் தெற்கு அந்தமான் கடல் முதல் தெற்கு அரபிக்கடல் வரை கிழக்கு மேற்காக நிலவுகிறது. அடுத்து வரும் 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள குமரி, நெல்லை, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்பொழுதைய வானிலை நிலவரப்படி வரும் நவம்பர் 9 தேதியொட்டி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது 10-11 தேதிகளில் வடமேற்கு திசையில் தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் நகர்வு மற்றும் வலிமை குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். மீனவர்கள் 8-9 தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த அக்டோபர் 1 முதல் 4 நவம்பர் வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 210 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 202 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 4% அதிகம். சென்னை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு 413 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 325 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 27% அதிகம். சென்னை பொறுத்தவரையில் 31 தேதி வரை பதிவான மழையின் அளவு 141 மில்லிமீட்டர். காலகட்டத்தின் இயல்பு அளவு 274 மில்லிமீட்டர். 48% இயல்பை விட குறைவாக இருந்தது 31 தேதி பொறுத்தவரை. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது அது 27% அதிகமாயிருக்கு. 48% 31 தேதி பொறுத்தவரையில் இயல்பை விட குறைவாக இருந்தது. தற்பொழுது 27% இயல்பை விட அதிகமாக இருக்கு.